हर हर नमः पार्वती पतये हर हर महादेव तेन्नाडुडैय शिवने पोत्री एन्नाट्टवर्क्कु वरैवा पोत्री स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषोत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगलाः दजोगो संस्मरणाते भुंसां सर्वतो जय मंगलो लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु अतने पेरुक्कुम सर्वमंगलम उंडाहट्टम शिवपेरुमानुडैय दिव्यमान चरणंगलिले पत्रपुष्पत्तै साट्टि नमस्करिप्पोमाह गर्भगृहम கருவறை மூலஸ்தானம் இருக்கிற அந்த இடம் இருக்கு. ஒரு ஆலயம் அப்படின்னாலே ஆங்கிற அந்த சப்தத்துக்கே என்ன அப்படின்னா ஆன்மா லயித்து போய் இருக்கக்கூடிய இடம்னு அதுக்கு பேர். அதுல துவஜஸ்தம்பம் தாண்டின பிற்பாடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடமும் எவ்வளவு நிஜமமா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுல கர்ப்ப கிரகம்ங்கிறது ஒரு அதீதமான ஒரு அருளாற்றல் புதிந்த இடம். அந்த நமக்கு வேணும்னா விரும்பின அந்த இடம் எதுவும் தெரியலாமே தவிர கர்ப்ப கிரகத்துல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வழிமுறை இருக்கு, சட்டம் இருக்கு. கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலமூர்த்தியை பூஜிக்கிறதுக்கே தகுதி யாருக்குன்னா ஜெகன்மாதாவான அம்பிகைக்கு மட்டும்தான். அதனாலதான் அந்த கர்ப்பகிரகம் தாண்டின அந்த இடத்துல அர்த்த மண்டபத்துல ஒரு தேவி இருப்பா, போகசக்தி அம்மன்னு பேர். போகசக்தி அம்மனுக்கு ரெண்டு பத்திர புஷ்பத்தை சாத்திட்டு தான் மூலஸ்தானத்துள்ள போறது. சுவாமிக்கு நைவேத்தியத்திலிருந்து ஆரம்பிச்சு தீபாராதன உபச்சாரங்கள் அத்தனையும் போகசக்தி அம்மனுக்கு சமீபத்துல அர்த்த மண்டபத்துல தான். நீங்க கவனிச்சேன்னா தெரியும். இதெல்லாம் அப்ப ஏன் மூலஸ்தானத்துலனா, மூலஸ்தானத்துல சுவாமிக்கு அபிஷேகத்தோடு சரி, சுவாமிக்கு திவ்யமான அலங்காரத்தோடு சரி, சுவாமிக்கு அஷ்ட புஷ்பத்தோடு சரி, நம்ம சௌகரியத்துக்காகத்தான் சுவாமிக்கு வேணுங்கிற சந்தர்ப்பத்துல தீபாராதனை அர்ச்சனை இதெல்லாம் பூஜா காலங்கள்ல மட்டும்தான் நம்ம இதெல்லாம் பண்ணலாம். அந்த கர்ப்ப கிரகம்ங்கிறது ரொம்ப பரம பவித்திரம். அதனாலதான் அந்த இறை மூர்த்தியை ஸ்பர்சம் பண்றதுக்கு தொடர்றதுக்கு எத்தனையோ தகுதிகள், அதற்கு தான் தீட்சை அப்படின்னு பேர். அதற்கு பிற்பாடு தான் அதுலேயும் கும்பாபிஷேக காலங்கள்ல சிதம்பு மூர்த்திகள் மூலஸ்தானத்திலிருந்து யாகசாலைக்கு பிரவேசிக்கக்கூடிய ஐந்து கலையில ஒரு கலை இங்கேயே இருக்கு. அப்போ எவ்வளவு பரம ஜாக்கிரதையான இடம் அது. ஒரு வயத்துள்ளுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், அந்த இடம் இருக்கு பாருங்கோ, அது நமக்கு தெரியறதுக்காக சொல்றேன். அது மாதிரி பல கோடி முறை இருக்கக்கூடிய கரு, இருக்கக்கூடிய ஆற்றல் பொதிந்த ஜோதி அது. அதனாலதான் அந்த கர்ப்ப கிரகத்தினுடைய பாதுகாப்பு, கர்ப்ப கிரகத்தினுடைய என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம், மகான்கள் எல்லாம் இந்த கர்ப்ப கிரகத்து உள்ள போயே சுவாமியோட ஐக்கியமாயிருக்க. அப்பர் பெருமான் திருப்புகலூருங்கிற திவ்யமான க்ஷேத்திரத்துல பறக்க பறக்க கர்ப்ப கிரகத்துல ஓடி சுவாமியோட கலந்துட்டார், ரெண்டரை கலந்துட்டார். திருவடி மிருதூர் திவ்ய க்ஷேத்திரத்துல திருவீசநல்லூர்ல ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவால் அப்படிங்கிற மகானாகப்பட்டவர் சாயரக்ஷ தீபாராதனாக அந்த ஜோதியில போய் கலந்துட்டார். இப்போ மகான்கள் தன்னை கரைச்சுக்கிறான்னா இந்த உடம்பு காணாம போறதுன்னா அந்த ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? இதை நம்முடைய கண் கொண்டு மட்டுமே பார்க்கப்பட வேண்டும். இது மாதிரி ஒவ்வொரு சந்நிதியும் பல இடங்கள்ல தீண்டா திருமேனி சுவாமி கூவம்னு ஒரு திவ்ய க்ஷேத்திரம் இருக்கு. சுவாமிக்கு பேர் திருப்புராந்தகர்னு பேர் பாடல் பெற்ற ஸ்தலத்துல. அந்த திவ்யமான க்ஷேத்திரத்துல
பவித்ரம் பரம ஆச்சரியம் என்னன்னா ஆச்சாரியாருடைய ஹஸ்தம் கை கூடப்படாது. ஒரு குச்சி கொண்டு சுவாமி மேல புஷ்பத்தை சாத்துறார். நூறு ஊர்ல வருஷத்துல மூணு நாள் மட்டும்தான் கவச்சமே எடுக்கிறார் திருவெற்றியூர்ல. இப்படி பல திவ்ய கஷேத்திரத்தில் உள்ள மூர்த்திகள் சுயம்பு மூர்த்தி தானான மூர்த்தி அப்படிதான் இருக்கு. அப்ப பரம பவித்திரமா அதை ஜாகிரதையா பாதுகாக்க வேண்டியது யார் யாருடைய வேலை அப்படின்னா கர்ப்பகிரகத்தினுடைய பிரவேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள், அந்த ஆலயத்துக்கு அருகாமையில இருக்கக்கூடிய சேவாரதிகள், அந்த ஆலயத்தை பராமரிக்கக்கூடிய நிர்வாகஸ்தர்கள், அந்த ஆலயம் எந்த மடாதிபதியினுடைய பார்வையில இருக்கோ அந்த மடாதிபதிகள், இத்தனைக்கு மேல சாதாரண என்ன மாதிரியான இருக்கக்கூடிய அல்ப பக்தனுக்கும் அந்த கடமை உண்டு. அந்த கர்ப்பகிரகத்தினுடைய பாதுகாப்பு தான் உலகத்தினுடைய உயிர் மூச்சு. ஒரு சின்ன கர்ப்பகிரகத்துல தேவையில்லாத செயற்கையான விஷயங்கள் தொடர்புடையதாக இருந்தால் பஞ்சம் தான் ஏற்படும், பசி இருக்கும், நாட்டில் அழிவுகள் உண்டாகும், எல்லாருக்கும் கஷ்டம் ஏற்படும். அங்க போய் நம்ம மூலமூர்த்திய செயற்கையாக இருக்கக்கூடிய கருவிகளை நாம் அவற்றிலே இருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலை அங்க செலுத்தப்படாது. அது ஒரு ஒரு இடத்துலையும் சாமித்தியம் கொதிச்சு போய் கிடக்கு, கண்கள்ல தெரியல. நாம் ஏதோ சர்வசாதாரணமா போயிடுறோம், விளையாட்டா நினைச்சுடுறோம், மந்திரத்தை படிச்சுட்டா பெரிய நாம ஆச்சாரியால் நினைச்சுடுறோம். யாரா இருந்தாலும் சரி, சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. யாரோ மூலஸ்தானத்தை எங்கேயோ, அதாவது திருவடி முருதூர்ல ஒரு வெகு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் எல்லாம் வரையக்கூடிய சில்பி எப்படி அதனுடைய படத்தை வரைஞ்சார் அப்படின்னா, காலையில எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு சன்னதிக்கு கிட்டக்க போய் உட்காந்துட்டார், எதுவும் சாப்பிட மாட்டார், அப்படியே சுவாமியை பார்த்து அப்படியே வரைஞ்சிட்டு வருவார். எவ்வளவு நேரம் இன்னைக்கு முடியுமோ அவ்வளவுதான், திரும்பி சாப்பிட்டுட்டார்னா கிட்டக்க. ஒரு படம் வரைந்து நமக்கு கொடுக்கப்பட்ட படங்கள் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும், இன்னும் நம்ம தட்சிண பிரதேசத்தினுடைய கருவறையில மட்டும்தான் செயற்கை கருவிகள் உள்ளே செல்லவில்லை. படக்கருவிகள் திருட்டுத்தனமா அதையும் எடுக்கிற அவளுக்கு என்ன பாவம் உண்டாகும்னா, கடைசி காலத்துல கண் போய் கஷ்டப்படுவாள், வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கு, யாரையும் பயமுறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நாம்களே இந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாது. மூலஸ்தானத்தை போய் நம்ம செயற்கை ஒரு வெளிச்சம் கூட அங்க போனதுல தீபம் தான் சுவாமிக்கு பெரிய ஒரு வெளிச்சம் கொண்டு போய் உடம்புல சேர்க்கிறமா, அது யார் செய்தாலும் தவறு. அல்ப மனுஷ செஞ்சானா அதுக்கு தகுந்த மாதிரி அவனை திருத்தப்பட வேண்டும். அதனால இது ரொம்ப, அந்த கர்ப்பகிரகத்தை பாதுகாக்க வேண்டியது அனைவருடைய கடமை. அதை பாதுகாக்க தவறினால் தேவையற்ற சிரமங்களை நம்முடைய தேசம் சந்திக்கும். இன்னும் நம்மளுடைய தட்சிண பிரதேசத்துல மட்டும்தான் இந்த செயற்கை கருவி உள்ள வரைக்கும் போகல, இது எல்லா இடத்துலையும் வந்துடுது. பெரிய பெரிய கோவில் எல்லாம் பார்த்தோம்னா போட்டோதை நேரடியாகவே கொடுக்குறாங்க. கோபுரத்தை எடுக்கலாம், பிரகாரத்தை எடுத்துக்கலாம், துதசம்பத்தை எடுத்துக்கலாம், சுவாமி வீதி ஊர்வலம் வரும்போது அவற்றை எடுத்து எல்லாருக்கும் காமிக்கலாம். மூலஸ்தானத்து உள்ளுக்குள்ள கொண்டு போய் இந்த செயற்கை கருவி அவற்றில் இருக்கக்கூடிய வெளிச்சம் மூலஸ்தானம் ரொம்ப நுண்ணிக்குது. சுவாமி தொட முடியாது, திண்டா திருமணி சுவாமிக்கு மேல கவச்சம் போட்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய கோவில்கள் எத்தனையோ இருக்கு. ஐயாறுல இருக்கக்கூடிய பஞ்சாதீஸ்வரர் எல்லாம் அப்படி, ஏன் நான் போய் தொடப்படாதானா? யாருக்கு தகுதியோ அவர்கள் அவற்றை சரியாக செய்ய வேண்டும். அர்ச்சகர்கள் செய்தாலும் படம் எடுத்தாலும் அது தவறு, அல்ப மனுஷன் படம் எடுத்தாலும் அது தவறு. இதை சரியான பாதுகாக்கக்கூடிய நிர்வாகிகள் கண்டித்து சரிபடுத்தி தர வேண்டும் என்பது தாழ்மையான விண்ணப்பம். யாரையும் சாருவது அல்ல, மனம் வருத்தப்படக்கூடிய செயல் அல்ல. தெளிவோ அறிவோ சிந்திப்போ செயல்படுத்துவோம். எல்லோருக்கும் எல்லா காலங்களிலும் நன்மையே ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ரமேஷ் சிவம்.